தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை வள்ளல் மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வள்ளல் மீடியாவிற்கு உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமருந்தாக இருக்கும் உங்கள் ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் திரு பாரிசாலன் வணக்கம் ஹரியானாவில் சில நாட்களுக்கு முன்பு கலவரம் நடந்ததும் தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் சிறுபான்மையினரை சாத்தானின் பிள்ளைகள் என்று பேசியதை திராவிட திறப்பு எதிர்ப்பதும் போன்ற நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது இதை பற்றி உங்கள் பார்வை என்ன தொடர்ச்சியாக மதம் சார்ந்த நிகழ்வுகள் இந்திய அரசியில் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் அது இருக்குது இப்போ முதல்ல அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு ஹரியானா கலவரமும் அதன் தோற்றம் என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விஸ்வ இந்து பரிசத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணியில் வந்து இந்துக்கள் கலந்துக்கிறாங்க அது வந்து வருட வருடம் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பேரணி போல் ஹரியானாவில் அவங்க பேரணி நடந்து போகிறாங்க இப்போ இந்த பேரணியில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் கலந்து கொள் அதாவது வந்து ஒரு இந்த மாடுகளை எல்லாம் பாதுகாக்கிற இயக்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் அந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போகிறாருங்கிற செய்தி பரவுது இது வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா இந்த மாடுகளை பாதுகாக்கக்கூடிய நபர் என்ன ஆளு அவர் எற்பெயர் பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர் இரண்டு இஸ்லாமியர்களை கொலை செய்திருக்கிறார் அவங்க யார் அந்த இரண்டு இஸ்லாமியர்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாடுகளை எடுத்து கொண்டு போய் வேறு ஊர்களில் அந்த மாமிசத்திற்காக மாடுகளை விற் விற்கக்கூடியவர்கள் இவங்களை வந்து கைது பண்ணி அதாவது எப்படின்னா போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அந்த கஸ்டடியில் எடுத்தவங்களும் இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் கையில் இருந்தவங்கள இவங்க கை மாறி கொண்டு போய் ஒரு வண்டியில் வச்சு எரித்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு போட்டாங்களா அது என்னென்னு பாடி எரிஞ்ச நிலையில் கிடைக்கிது அவங்க தான் அந்த வண்டியில் வச்சு எரிச்சிருக்கிறாங்க ஸோ இவர் வந்து தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி இந்த மாட்டுக்கு பாதுகாப்பு இந்த மாடை பாதுகாக்கிறேன்னு சொல்கிற இந்த நபர் வந்து ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி ஒரு கொலை குற்றவாளி இவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்ற செய்தி ஒன்று பரவ தொடங்குது அப்போ இந்த செய்தியை பார் எதிர்கொண்ட இஸ்லாமிய மக்கள் இந்த பேரணியை வந்து எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் பிரச்சனை செய்கிறாங்க இப்போ இந்த செய்தி என்பது உண்மையா அப்படின்னு பார்த்தா அந்த கூட்டத்தில் அந்த நபர் கலந்து கொள்ளவில்லை தான் உண்மை கலந்து கொள்வதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டு அது ஒரு பொய் செய்தி அந்த பொய் செய்தி பரப்பப்பட்டு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்கள் இந்த பேரணிக்கு வருபவர்களை தாக்குகிறார்கள் கல் எடுத்து வீசியிருக்காங்க இந்த மாதிரி சில சில சர்ச்சர்கள் நடந்திருக்கு இதை காரணமாக காட்டி இந்த இந்து அமைப்பிற்குள்ள இந்த இந்து தீவிரவாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அங்கே வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தீட்டு எரிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய இமான் என்று சொல்லுவாங்கள்ல அந்த பள்ளிவாசலை நடத்தக்கூடிய நபர்கள் அவங்கள பிடிச்சி எரிச்சிருக்காங்க அதில் ரெண்டு இமான்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கேயே இதெல்லாம் வந்து தடை உத்தரவு போட்டதற்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தடை உத்தரவு போட்டு போலீஸ் கஸ்டடிக்குள்ளே ஊரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இவர்கள் நடமாட்டம் இருந்திருக்கிறது காவல்துறை அவர்களை கைது பண்ணலை இந்த ஒரு பெரிய கலவரம் என்பது நடந்தேறியிருக்கிறது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது கொளுத்தியிருக்கிறாங்க அப்புறம் வீடுகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து பெரிய அளவிற்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அப்போ இதுதான் வந்து நடந்த நிகழ்வு இதில் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் அதாவது இஸ்லாமியர்களால் வெறுக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொலை குற்றம் செய்த அந்த மாட்டை பாதுகாக்கிறேங்கிற பேரில் மனிதனை கொன்ற மாடை சாகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் மனுஷனை போய் கொள்ளக்கூடிய அந்தளவுக்கு புரிதல் உள்ள ஒரு பைத்தியக்காரன் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி என்பது பொய்யாக பரப்பப்படுகிறது அந்த பொய்யை இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் அந்த பேரணிக்கு தடை விதிக்கிறார்கள் எங்களுடைய பேரணிக்கு இனி எப்படி தடை விதிக்கலாம் இது ஹிந்து தேசம் இது ஹிந்து நாடு இங்கே வந்து இஸ்லாமியர்கள் நம்மளுடைய பேரணியை தடை செய்வதா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து அவர்களை தாக்குறாங்க ஸோ மாறி மாறி இந்த செய்திகள் மூலமாக ஒரு பெரிய கலவரம் என்பது உருவாக்கப்பட்டு அந்த கலவரத்தின் விளைவாக உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கிறது குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் பாதிப்புக்குள்ளாக அப்போ மத கலவரம் என்பது இங்கே வந்தது அப்படின்னா இங்கே யார் பாதிப்புக்குள்ளாவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை மத சிறுபான்மையினர் என்று அறியப்படக்கூடிய நமக்கு அது இந்த வார்த்தைகளில் உடன்பாடு கிடையாது ஆனால் மத சிறுபான்மை என்று வரையறுக்கப்பட்டுள்ள அறியப்படக்கூடிய மக்கள் தான் பாதிப்புக்குள்ளாவாங்க இந்தியாவுக்குள்ளே ஸோ இதுதான் இருக்கக்கூடிய எதார்த்தம் சரி இந்த யதார்த்தம் என்ன அப்படின்னா இதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னங்க சம்மந்தம்னா இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகிறது இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வரப்போகிறது அதில் வந்து யார் வந்து அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது உருவாகியிருக்கிறது மோடி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது இல்லை மோடி தான் கேண்டிடேட்டாக நிற்பாரா இல்லை அவரை எதிர்த்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த அளவுக்கு வலுப்பெற்று நிற்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு பெரும் சர்ச்சை என்பது உருவாகிருக்கிறது தேர்தலை நோக்கிய பாதை ஒன்று உருவாக்கியிருக்கிறது இவங்களாம் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க அவங்களாம் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்க இது ஒரு பெரிய பேட்டிலாக நடக்கப் போகிறது இதுதான் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரியான கலவரங்கள் யாருக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிஜேபிக்கும் பயன்படுது காங்கிரஸுக்கும் பயன்படுது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மத கலவரங்கள் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே பயன்படுகிறது தேவையும் படுகிறது ஏன்னா இந்த கலவரங்கள் வரும் பொழுது தான் பாருங்கள் ஹிந்துக்களுக்கு இந்த மண்ணில் பாதுகாப்பு கிடையாது ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கு எதிராக எப்போ பார்த்தாலும் கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்ருக்காங்க நம்ம நாட்டை வளரவே உடமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து பாஜக ஒரு பக்கம் வாக்கை சேகரிக்க முடியும் கலவரம் வந்துச்சுனா பாஜக ஒரு பக்கம் ஹிந்துக்களோட வாக்கை போலரைஸ் பண்ணி வாங்க முடியும் பிரச்சாரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி அது கொண்டு போக முடியும் ரெண்டாவது வந்து நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் உயர்ந்து காட்டியிருக்கிறோம் பாருங்கள் இந்தியாவை கண்டு இப்போ உலக நாடுகள் அஞ்சுது கொஞ்சம் அப்படிலாம் வந்து எதுவுமே இனிமேது பேசி அந்த மாதிரி பேசி வாக்குகளை வாங்குறதை விட இந்த மாதிரி பேசி வாங்கிறது ரொம்ப ஈஸி இந்துக்கள் இருக்காங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்னா பிஜேபிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி உணர்வின் அடிப்படையில் ஹிந்து மத வெறியின் அடிப்படையில் பலரும் வாக்கும் போட்டுருவாங்க ஸோ இதை இந்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி மத அரசியலை நோக்கி பாஜக ஒரு பக்கம் கலவரம் வேண்டும் மத கலவரம் வேண்டும்னு ஒரு விருப்பத்தோடவே செயல்படுவது போலவே தெரிகிறது மறுபக்கம் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் திமுக இந்த மாதிரியான கூட்டணிகளும் அது அந்த மத மத சார்பற்ற கூட்டணியாக சொல்லக்கூடிய இவர்களும் எப்படா கலவரம் வரும் அந்த கலவரத்தை பயன்படுத்தி சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையும் நம்ம பக்கம் அதாவது கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களோட வாக்குகள் எல்லாம் நம்ம பக்கம் போலரைஸ் பண்ணலாம் இவங்களும் எப்படா கலவரம் வரும்னு காத்திருந்து ஏதாவது ஒரு கலவரம் வரும் பொழுது அதை கொண்டு அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட வாக்கை நம்ம பக்கம் மட்டுமே இழுத்து கொள்ள முடியும் இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நமக்கு வாக்கு செலுத்துவதற்கு இதெல்லாம் பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த வன்முறை கலாச்சாரம் விரும்பாதவர்கள்லாம் யார் பக்கம் வாக்கு செலுத்துவாங்க இந்த பக்கம் செலுத்திடுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கலவரம் வந்துச்சுன்னா அந்த கலவரத்தை பயன்படுத்தி பாஜகவை வந்து ஒரு குற்றவாளியாக காமித்து அது குற்றவாளியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை குற்றவாளியாக காட்டி நம்ம இந்த பக்கம் நம்மளுடைய கட்சிகளை நம் வாக்குகளை அதிகமாக பெறலாம் அப்படிங்கிற இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இங்கே புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணியும் மத கலவரம் வேணும்னு விரும்புது பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணிகளும் இந்த மத கலவரம் வேண்டும்னு விரும்புது அப்போ இந்தியாவை மத கலவரத்தை நோக்கி இந்த இரண்டு கட்சிகளுமே வழிநடத்த போகிறார்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி மதம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது பூதாகரமாக பேசப்படும் பூதாகரமாக ஆக்கப்படும் நிச்சயமாக மத கலவரங்கள் நடக்கும் ஹரியானா ஒரு எக்ஸாம்பிள் மணிப்பூர் கலவரம் ஒரு இனக்கலவரம் தான் ஆனால் அதற்கு பின்னாலும் மதம் என்பது கொஞ்சம் இருக்கிறது அதுக்கு பின்னாடியும் மதம் இருக்கிறது குக்கி இனத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய இந்த மதம் சார்ந்த அரசியல் அப்போ மதத்தை நோக்கி இவர்கள் அரசியலை நகர்த்துவார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டேட் இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது இந்தியா முழுக்க இந்த கலவரங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக எமர்ஜென்சியை கொண்டு வர முடியும் இந்தியா முழுக்க இந்த மாதிரி கலவரம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இது வந்து சரியாக வராது எமர்ஜென்சி கொண்டு வந்து எமர்ஜென்சியின் மூலமாக இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் செட்டப்பை மாற்றுறதுக்கான ஒரு நடவடிக்கையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருப்பதாகவே பேசப்பட்டு வருகிறது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோட பேச்சு அதுவாறையாகவே இருக்கிறது இந்தியாவை வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு மாநிலங்களாக உடைக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருப்போம் அந்த காணொலியில் போய் பாருங்கள் அப்போ மத அரசியல் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பயன்படக்கூடிய அரசியல் இந்த அரசியலை எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் திமுக ஒரு வேலையை பண்ணிவிட்டு அலையுது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மிக குறிப்பாக தமிழர்கள் இதில் கவனிப்பாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா தமிழ் தேசியம் ஒருபொழுதும் மதத்தை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுவது கிடையாது தமிழ் தேசியம் என்பது இனவியல் அரசியல் தமிழர் என்ற ஒரு இனம் இனம் என்பது மொழியின் அடிப்படையில் பாரம்பரியத்தின் அடிப்படையில் பண்பாட்டின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் சார்ந்த கட்டமைப்பில் தமிழர்கள் யாரையும் பிரித்து பார்ப்பது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சமணர்களாக இருக்கட்டும் யாரையுமே வந்துட்டு தமிழர்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வேற மதத்தை வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை என்பது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஊர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம இஸ்லாமியர்கள் நம்ம வந்து ஹிந்துக்கள் அப்படின்லாம் யாரும் பிரிஞ்சில்லை மாறாக நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படை உணர்வோடு எல்லாரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து வருகிறோம் இது யாரும் மாற்றவும் முடியாது இது மறுக்கவும் முடியாது இந்த இந்த உண்மை என்பது அன்றாடம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்குமே தெரிந்த ஒரு விடயம் அப்போ இப்படி இருக்கக்கூடிய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய அதை மதம் சார்ந்த விடயங்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத அரசியலை கொண்டு வந்து பேசணும் பேசணும் மத அரசியலை பேசியே ஏதாவது ஒரு கழகத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்திற்காக சில சக்திகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்த சக்திகள் நிறைய ஒரு சொன்னோடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் தானேங்க அது பாஜக தானங்கன்னு நினைப்பீங்க ஆனால் அது மட்டும் கிடையாது இங்கே திமுகவும் அதை தான் பண்ணுது திமுகவை பொறுத்தவரை பாஜக வந்து இந்துக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கட்டமைக்கட்டும் அவர்கள் ஒரு பக்கம் கட்டமைக்கும்போது இந்த சிறுபான்மை சார்ந்த அதாவது இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்கள் அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் பாஜகவுக்கு பயந்தே திமுகவுக்கு கடைசி வரைக்கும் வாக்கு செலுத்துவாங்க அப்போ பாஜக பூச்சாண்டி நம்ம காட்டி பாஜகவை வளராத ஒரு கட்சியை வளர்ந்து இருப்பது போல தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அண்ணாமலை ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பிம்பப்படுத்தி காட்ட 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 என்ன ஆகும்னா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உளமாறு ஒரு அச்சம் என்பது ஏற்படும் ஓ அப்போ வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக தான் ஏன்னா திமுக தான் பாஜகவை எதிர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பலரும் இந்த திமுகவை ஆதரித்து வருகிறார்கள் இதுதான் நிலவரமாக இருக்கிறது பாஜகவுக்கு எதிர் திமுக அப்படின்னு ஆனால் இவர்களுக்கு புரிதல் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை இதே பாஜக திமுகவோடு இருந்த கூட்டணியில்தான் தமிழகத்தில் முதல் முதலாக வெற்றி பெற்றது த பாஜக வெற்றி பெற்றதே திமுக கூட்டணி மூலமாக தான் முதல் முதல்ல ஸோ பிஜேபியை தமிழ்நாட்டு பட்டுக்கம்பளம் போட்டு வரவேற்பதே இந்த திமுக தான் கலைஞர் தான் ஆர்எஸ்எஸ்ஐ கலைஞர் என்ன சொன்னார் அது ஒரு சமூக கட்டமைப்பு திராவிட இயக்கம் போல அது ஒரு சமூகவியல் கட்டமைப்புங்கிறார் ஆர்எஸ்எஸ்ஸர் கலைஞர் சொன்னாரா இல்லையா எடுத்து காட்ட முடியும் அப்போ இவ் இவ்வளோ இதுதான் இவரோட அரசியல் இன்றைக்கி சொல்கிறீங்க ஹெச்ராஜா எவ்வளோ பெரிய மதவாதி தெரியுமா எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறார் எல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசுகிறார் ரொம்ப தப்பாக பேசுகிறார் இந்த ராஜா தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ யாருடைய ஆட்சியில் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் தெரியுமா சாட்சா இதே திமுக ஆட்சியில் தான் இந்த திமுக ராஜாக்காக போய் வாக்கு கேட்டிருக்கு அப்படின்னா அதுதான் உண்மை இதுதான் வரலாறு இந்த வரலாறு பல பேருக்கு இன்றைக்கி தெரியல பல இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ தமிழர்களுக்கு இந்த வரலாறு என்பது தெரியவில்லை இது தெரியாதனால திமுக தான் ஏதோ வந்து பாஜகவை எதிர்க்குது இந்த சனாதனத்தை எதிர்த்து அதிகமாக இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் இவர்கள் கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் அது எதுக்கு அதிகமாக பேசுகிறாங்கன்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது நம்ம தாண்டா இந்த பிஜேபி உள்ளே கொண்டு வந்தோம் இது பாரு இந்த இவ்வளோ பிரிச்சது இந்த கட்சி இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதுக்கு எதிராக நம்ம தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி குற்றம் செஞ்சு குரு இருக்கிற அடப்படையில் தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்கள் திமுகவை உறுதிட்டு சொல்ல முடியுமா பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஏன் ஏன் அப்போ ஏன் வச்சிங்கன்னு கேட்பாங்க ஏன் கூட்டணியில் இருந்தீங்கன்னு கேட்பாங்க நிச்சயமாக திமுக என்றாவது ஒரு நாள் பாஜகவோட கை கோர்க்கும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் கை கோர்ப்பார்கள் இன்றைக்கி பாஜக உங்கள் கண்ணு முன்னாடி பெரிய பூதாகர சக்தியாக வளர்ந்துருப்பதால் அதை எதிர்க்கிறோங்கிற பேரில் அரசியல் செய்கிறாங்களே ஒழிய வேறு ஏதாவது ஒரு காரணம் மாறும்பொழுது சுச்சுவேஷன் மாறும்போது டக்குன்னு பாஜக பக்கம் தாவக்கூடிய நபர்கள் தான் திமுக திமுகலேருந்து வெளியில் வந்து எத்தனை பேர் பாஜகவில் போய் சேர்ந்தாங்க அப்போ கொஞ்சம் யோசிங்க பாஜகவின் மீது அவர்களுடைய கருத்தியல் கொள்கையின் மீது திமுகவினருக்கு வெறுப்புணர்வு இருக்குங்கிற பட்சத்தில் இவர்கள் அவ்வாறு செய்வார்களா செய்ய மாட்டாங்க அப்போ திமுகவை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்புவது என்பது அவர்கள் தலையில் தானே மன்னவாரி போட்டுக்கொள்வதற்கு சமம் ஒப்பு இதைத்தான் வந்து தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறோம் இந்த கருத்தையே சீமான் அவர்கள் அவருடைய பாணியில் கொஞ்சம் வேறு மாதிரி பதிவு பண்ணுறார் அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தீமை செய்யக்கூடியவர்களுக்கு பக்கத்தில் கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் எப்படி நிற்கிறீங்க உங்கள் பைபிள்லேயும் குரான்லேயும் இந்த தீ இந்த தீமை செய்யக்கூடியவர்கள் என்ன என்று சொல்லியிருக்கிறது சாத்தான் என்று சொல்கிறது தேவனின் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் உண்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நற்செயல்களின் பக்கமும் தான் நிற்கணும் ஆனால் லஞ்சம் கொடுப்பவர்கள் பின்னாடியும் மனித வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் பின்னாடியும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் பின்னாடி நீங்கள் எப்படி நிற்கலாம் தேவனின் பிள்ளைகளாக இருந்தால் நீங்க நின்று மாட்டீங்க இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சாத்தானின் பிள்ளைகளாங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இந்த கருத்தை முன் வச்சு அவர் தொடர்ச்சியாக அந்த காணொளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நிமிஷம் பேசியிருக்காரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்காரு அந்த அந்த இந்த கருத்து என்பது ஒரு தவறான படாது காரணம் அவரே சொல்லிடுறாரு திமுக பண்ண கொடுமைகள்லாம் அதையும் மீறி இந்த திமுக திரும்ப திரும்ப போய் உங்க வாக்குகளை செலுத்துவது மூலமாக திமுக வலுபெற்று நிக்குது திமுக வலுபெற்று நிக்கிறனால இங்க அடுத்து பேசக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கருத்தில் பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல அப்ப நீங்க வந்து இதுக்கு செய்கிறத நீங்க நிறுத்தணும் மாறாக யார் உண்மையை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அதாவது இப்போ நாங்கள் உண்மையை இருக்கோம் அதனால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கிற ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ் தேசத்திற்கு எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசியிருக்கிறார் இதை பார்க்கும்போது நமக்கு முழுமையாக பார்க்கும்போது தெரியுது ஆனால் இன்றைக்கி சீமானவர்கள் பேசியது தவறு சீமானவர்கள் பேசி எப்படி பேசலாம் இது வந்து எங்களை புண்படுத்தி விட்டது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியர்கள் முழுமையாக பார்த்தார்களான்னு நமக்கு தெரியாது பலரும் வந்து இதை புண்படுத்திடுச்சு எங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் சாத்தானின் பிள்ளைகள்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்களை பின்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த சில இஸ்லாமிய தோழர்களும் கூட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீமானவர்கள் இந்த சாத்தானின் பிள்ளைகள் என்ற அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலாம் ஏன்னா சமூக வலைதளங்களில் பொது ஊடகங்களில் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுடைய பேச்சுக்கள் என்பது இவ்வாறே வெட்டி வெட்டி பொய்யாக தவறாக சித்தரித்து பரப்பப்படுகிறது இப்போ எனக்கு நடந்த சில விடயங்களில் வச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்போதான் உங்களுக்கு புரியும் வேங்கவேல் பிரச்சனை நடந்தது அதான் வேங்கவயலில் அந்த தொட்டியில் போய் கலந்துடுறாங்க இந்த பிரச்சனை என்பது சூடுபிடித்திருந்தது பட்டியல் சமூக மக்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல என்னை ஒரு நேர்காணல் செய்கிறாங்க அப்போ நான் ஒரு கருத்து பதிவு பண்ணுறேன் என்ன கருத்து பதிவு பண்ணுறேன்னா வேங்கவயலில் இந்த பிரச்சனையினால் யாராவது இறந்தார்களா அடுத்த வரிய நான் என்ன சொல்கிறேன் இதைவிட மோசமாக உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவங்களுக்கும் கூட குரல் கொடுக்காத திராவிட தரப்பு இந்த ஒரு விடயத்தை தூக்கி கொண்டு வருகிறது என்றால் இது ஏதோ சித்தரிக்கப்பட்ட நாடகம்னு சொல்லி நான் முடிச்சிருப்பேன் இதுதான் அந்த கருத்துடையது அந்த கருத்தை நீங்கள் அந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னாவே நான் அதை சொல்லியிருப்பேன் அதாவது அங்கே யாரும் இறக்கலை ஆனால் இதுக்கு பயங்கரமாக போர்க்குடி தூக்கக்கூடிய இதே திராவிடர்கள் உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவங்களுக்கு என்ன செஞ்சுதுன்னு கேட்டேன் உயிரே போன விஷயத்துக்கு கூட கண்டு கொள்ளாதவர்கள் இந்த விஷயத்துக்கு கண்டுக்கிறாங்கன்னா என்ன நோக்கம் தமிழர்களை பிரித்தாளனுங்கிறதான் நோக்கம்ங்கிறது என்னுடைய கருத்து இதையே அந்த காணொலி முழுசாக பார்த்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இதில் தமிழ் தேசிய முகமொடி போட்ட ஒரு திராவிட அயோக்கிய கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாராவது செத்துட்டாங்களா அப்படிங்கிறத மட்டும் நான் சொன்னேன்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு பார்த்தீங்களா பட்டியல் சமூகத்திற்கு எதிராக ப வந்து எவ்வளோ சாதி வரியோடு பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லி போட்டு பரப்புனாங்க இப்போ இந்த பரப்புனவர்களுடைய நோக்கம் என்ன பாரிசாலனே கெட்டவனா காட்டணும் அதன் மூலியமாக ஒரு அரசியல் ஆதாயம் இப்படி அதன் மூலியமாக தமிழ் தேசியத்திற்குள்ளே திராவிடத்தை வளர்க்கலாம் இப்படிதான் இந்த குடி ஒற்றுமை இந்த குடிசார்ந்த இதெல்லாம் தீம்பிட்டு அவன் சாதி வரியன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொடுக்கறதுக்காக ஒரு ஐடிவிங் பண்ண வேலை ஒரு தமிழ் தேசிய முகமுடி போட்ட ஒரு ஐடிவிங் இந்த வேலையை பண்ணிச்சு அப்போ அதை நமக்கு புரிஞ்சு சரி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க வெ பேசின ஒரு கருத்தை வெட்டி ஒட்டி பரப்புகிற அளவுக்கு இவர்கள் அயோக்கியர்களான எனக்கு ஒரு தாட் வந்துச்சு சரி அது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறவர்கள் இப்போ இந்த மாமன்னன் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துலேயும் இதே மாதிரி ஒரு குரூப் வெட்டி பரப்புச்சு அது என்ன நான் பேசிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாறி அவரை பற்றியே அதில் பேசலை மாறாக பேரே எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக பேசி கொண்டு பொழுது ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரம் இருக்குது அந்த கதாபாத்திரத்துக்குள்ள என்னுடைய தாத்தாவோ என்னுடைய அப்பாவோ என்னோட மனைவியோ இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் யூகிச்சுக்கிட்டு பேசக்கூடாதுன்னு நான் புத்தாம் பொதுவாக ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு போகிறேன் அங்கே எங்கேயுமே நான் வந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய பேரை நான் குறிப்பிட கிடையாது அந்த கருத்து சொல்லும்போது நான் மாரி செல்வராஜை பற்றியோ அவருடைய அப்பாவையோ அவருடைய தாத்தாவையோ அவருடைய மனைவியையோ குறிப்பிட்டு நான் பேசலை பொதுவான கருத்தாகவே அதை போயிருப்பேன் ஆனால் வெட்டி பரப்பப்பட்டது எப்படின்னா மாரி செல்வராஜ் பேசுகிற கருத்து எடுத்து போடுறாங்க அடுத்து நான் பேசுகிற கருத்து எடுத்து போடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மாரி செல்வராஜுக்கு அவரை மென்ஷன் பண்ணி இந்த கருத்தை நான் சொன்ன மாதிரி அது மாரி செல்வராஜ் அவருடைய மனைவியை நான் ஒரு தரக்குறைவாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பரப்பப்படுகிறது அப்போ நான் யோசித்தேன் ஆஹா அப்போ நம்ம பொதுவாக பேசக்கூடிய ஒரு விடயம் கூட கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் இல்லாமல் உபயோகப்படுத்தும் பொழுது நமக்கு அது எதிராக வந்து மாறுகிறது ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்டு விடுகிறது அப்போ அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அதாவது அங்கே மனைவிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து ஒரு பர்சனலைஸ் பண்ணி சொல்லலை அது போகிறபோக்கில் தாத்தா அப்பா மனைவி அப்படி அந்த மாதிரி போனோம் ஆனால் அது வந்து அது ஒரு தவறான ஒரு இதாக போகிறது அப்போ அந்த வார்த்தை என்பது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு புரிதலை எனக்கு ஏற்படுத்தியது ஆனால் அது வெட்டி ஒட்டி பரப்பணுன்னு நோக்கம் என்ன மாரி செல்வராஜ் அவர்களை பாரிசாலன் இழிவுபடுத்தி பேசிவிட்டார் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் கருத்தாக போடாமல் இந்த மாதிரி இழிவுபடுத்தணுங்கிற நோக்கம் போல் அதை சித்தரித்து விட்டார்கள் அப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்வது என்ன பொது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவங்க கான்ட்ரவர்சி கண்டென்ட்டை அவர்கள் தேவைக்கேற்ப வெட்டி ஒட்டி பரப்புவார்கள் அதை முடிந்த அளவிற்கு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் தவிர்ப்பதே நல்லதுங்கிறது என்னோட கருத்து அது யாராக இருந்தாலும் சில வார்த்தைகள் சிலரை புண்படுத்துங்கிற அடிப்படையில் அதை நம்ம தவிர்த்து விட்டு பயன்படுத்துவது சிறப்பு அப்படிங்கிறத வந்து என்னுடைய பட்டறிவின் மூலமாக எனக்கு இவர்களும் வெட்டி ஒட்டி பரப்புனார்கள்ங்கிற அடிப்படையின் மூலமாக நான் உணர்ந்து கொண்ட கருத்து அதை தான் நான் இந்த கருத்துக்கும் சொல்கிறேன் இதில் பல இஸ்லாமியர்கள் வந்து சீமானவர்கள் அப்படி பேசியது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமீர் அவர்கள் இயக்குனர் அமீர் அவர்களை பற்றி நம்ம ஒரு ஒரு விடயம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒரு வெறும் இயக்குனராக மட்டுமல்ல மாறாக ஈழப் பிரச்சனையின் பொழுது சிறை சென்ற நபர் சீமான் அவர்களோடையே கூடவே சிறைக்கு போனவர் சிறையில் சீமான் அவர்களோடயே இருந்தவர் இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் அமீர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ரொம்ப நாட்களுக்கு இருக்கிறது அண்ணன் தான் ரெண்டு பேரும் சீமான் அவர்கள் அண்ணன் அண்ணன்று தான் தொடர்ச்சியாக அவர் கொண்டிருக்கிறார் இப்போ அவருக்கு சில கருத்தில் முரண்பாடு அந்த விடயங்கள் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது அவ்வப்போது அவருக்கு அந்த கருத்தில் முரண்பாடு வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் என்னென்னா அவர் தமிழ் தேசிய புரிதலை முழுவதுமாக உள்வாங்கவில்லை என்பது தான் அமீர் அவர்கள் தயவு செஞ்சு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போய் ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறீங்க அவர்களிடம் போய் பேசுகிறீங்க எல்லார்டையும் போய் பேசுறீங்க பேசும்பொழுது என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு வந்தேரின் வரையறுக்கிறார்கள் இனத்துய்மைவாதம் பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் பேசிகிட்டு வரீங்க இப்போ வந்தேரி என்று வரையறுத்து எல்லாம் வெளியில் போயிருங்கன்னு யாராவது பேசுனாங்களா இங்கே கேள்வி என்னன்னா யார் தமிழருங்கிற ஒரு கேள்வியை எங்ககிட்ட வச்சிங்களே யார் வச்சது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் ஆமாங்கான்ட்டு போயிட வேண்டிதானே இங்கே யார் தமிழர்னு யார் கேட்டது நாங்களாக கேட்டோம் தமிழ் எங்களுக்கு நாங்களே கேட்டுக்கிட்டோமா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் ஆமாம் இதில் ஏதாவது மாற்றிக்கிறதுக்கா அமீர் அவர்களுக்கு இதை சொல்லணும் அவர் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் இதில் ஏதாவது மாற்றிக்கிறது உங்களுக்கு இருக்கா மாற்றுக்கிறது உங்களுக்கு இருக்காது நீங்களும் சொல்லிக்க ஆமாம் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் ஆமாம் ஆ ஓகே எடுத்து வச்சுருவோம் அடுத்த கட்ட கேள்வி என்னென்ன அப்படின்னா இந்த இதை சொல்லிவிட்டு நம்ம அரசியல் பேசும் பொழுது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் இதுதான் ஒரு இனத்திற்கான அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தமிழன்னா முதல்ல யாருன்னு ஒரு கேள்வி வருது அப்போ தான் இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மொழியாக பேசுனா போதுங்க ஒருத்தர் பிறக்கணும் இற இனத்தில் பிறக்கணும் இப்படிங்கிற பல கருத்துக்கள் அதிலே இன்னும் இன்னுமே முரண்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு ஆளாளுக்கு ஒவ்வொரு வரையறை வறுத்துட்டு இருக்காங்க நம்ம அதுக்கு ஒரு வரையறை வைத்திருக்கணும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறப்பவர்கள் தான் தமிழர்கள் சொல்லி நம்ம ஒரு வரையறை வைத்திருக்கிறோம் இந்த வரையறையில் நீங்கள் முரண்படலாம் ஏற்கலாம் ஏற்காமல் இருக்கலாம் இந்த வரையறை உட்பட்டு நாங்கள் தமிழர் யார் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்கிறோம் கொள்கிறோம் அவ்வளோதான் இப்போ அமீர் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன எந்த தமிழ் தேசியவாதி பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது பிற மொழியாளர்களுடைய உரிமை எல்லாத்தையும் பறித்து விட்டு வெளியே அனுப்புங்கள் அப்படின்னு எந்த தமிழ் தேசியவாதி எந்த மேடையில் எந்த கூட்டத்தில் பேசுனார் தொடர்ச்சியாக ஏதோ பிற மொழியாளர்களுக்கு எதிராக தமிழ் தேசியம் கட்டமைக்கப்படுவதாக நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என் போய் சொல்கிறீங்க அது தப்பு தானே தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்று சொல்வது இங்கே இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் வெளியில் போங்கன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டு வேறு வேறு விஷயமாச்சே யார் சொன்னால் அவங்கள வெளியில் போக சொல்லி யாருமே சொல்லலையே இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்களும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பெற வேண்டும் நம்ம சொல்கிறோம் இதில் என்ன உங்களுக்கு முரண் வந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எத்தனை சதவீதம் வாழ்கிறார்களோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு அவர்கள் பெற்று நலமோடு வாழட்டும் அஞ்சு சதவீதம் இருக்காங்கன்னா அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசியல்லேயும் பிறட்டும் கல்வியிலே பிறட்டும் வேலை வாய்ப்பிலே பரட்டும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அஞ்சு சதவீதம் தெலுங்குகள்னால் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தெலுங்களுக்கு ஒரு சதவீதம் மலையாளிகள்னா ஒரு சதவீத மலையாளிகளுக்கான இடஒதுக்கீடு மலையாளிகளுக்கு கன்னடர்கள் நாங்கள் ரெண்டு சதவீதம் இருக்கோம்னா ரெண்டு சதவீத கன்னடர்களுக்கு இதை எப்படி நீங்கள் கணக்கெடுப்பீங்க கணக்கெடுங்க இனவாரியான குடிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த குடிகளுக்கும் அந்தந்த இனங்களுக்கும் தேவையான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடப்பங்கீடு உரிமை பங்கீடு அரசியல் பங்கீடு கல்வி வேலைவாய்ப்பு பங்கீடு எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுங்க இது தானே சரியான சமூகநீதி இதை தானே தமிழ் தேசியம் சொல்லுது இதில் உங்களுக்கு எங்கே மாற்றுக்கிறது இருக்குது நாங்கள் சொன்னதில் எங்கே உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்குது நாங்கள் சொல்லாததை நீங்களாக யூகிச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநர்னு நம்ம சொன்னோம்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் வெளியில போகணும்னு சொல்றீங்களா ஆனால் நீங்களாம் ஏன் யூகிக்கிறீங்க அவ்வாறு சொன்னாலும் அதுக்கு மாற்ற வைங்க அப்போ உங்களோட யூகத்தின் அடிப்படையில் அது அப்படி ஆயிருமோ அது இப்படி ஆயிருமோ அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில் நீங்களாக பயந்து கொண்டால் நீங்கள் பயந்து கொள்ளலாம் அதில் உங்களுக்கு முழு உரிமை இருக்குது நான் பயந்து கொள்கிறேன் தமிழர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தந்த கொடுமைகள் எல்லாம் நடந்து விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஆனால் நாங்கள் சொல்லாததை சொன்னது போல சொல்லாதீர்கள் எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அதை வரவேற்கிறோம் எனக்கு அதில் பயமாக இருக்குது எங்கள் மக்களுக்கு இதில் பாதிப்பு வந்துருமோன்னு பயமாக இருக்கிறது உருது இஸ்லாமியர்கள்னு சொல்லி இஸ்லாமியர்களை பிரிக்கிறீங்க உருது இஸ்லாமியர் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் நாங்கள் பிரிக்கிறோமா இந்த கேள்விலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமாக உருது இஸ்லாமியர்களால் நடத்தக்கூடப்படக்கூடிய ஒரு பெரிய கல்லூரி ஒன்று இருக்கிறது பெரிய கல்லூரி ஒன்று இருக்கிறது அங்கே தமிழ் இஸ்லாமியர்களுக்கு வேலையே கொடுக்குறது இல்லையா நான் பதிவு பண்ணலைங்க தமிழ் இஸ்லாமியர்களே பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க எதனால் ஏன் தமிழ் இஸ்லாமியர்கள் அவங்க பிரித்து பார்த்தாங்க இந்த கேள்வி இருக்குல்ல அப்போ உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் அவர்கள் இனத்தால் வேற தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் இவர்கள் இனத்தால் வேற ஆனால் இவர்கள் இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் இவர்கள் ஒன்று கூடிக்கொள்ளலாம் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துல இல்லை வேற எந்த அடிப்படையிலும் அவர்கள் ஒன்று கூடிக்கொள்ளலாம் ஆனால் தமிழர்கள் யாருங்க அப்படின்னு சொன்னால் நான் காகிதமில்லத்தை சொல்லுவேன் பழனி பாபா அவர்களும் சொல்லுவேன் அப்படி தான் சொல்ல முடியும் அவங்களாம் தமிழர்களுங்க ஏன்னா அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் அமீர் எப்படிங்கிறது அமீர் சொல்லணும் எனக்கு தாய்மொழி தமிழ் என்றால் ஆமாம் நீங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர் இல்லை இல்லை உருது தான் எனது தாய்மொழின்னா நீங்கள் உருது இஸ்லாமியர் அவ்வளோதான் உருதை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்கள் அல்ல அதில் உங்களுக்கு கருத்து இருக்கா அப்புறம் ஏற்றுக்கொள்ளுங்கள்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ தெலுங்கு தாய் கொண்டு ஒரு தமிழர் நாங்கள் ஏற்றுக்கணும் அப்போ தான் என் சொல்லுவீங்க அதான் தமிழ்நாட்டை தமிழர் தானே ஆளாண்டு போயிடுவீங்க அப்புறம் எதுக்கு நாங்கள் தமிழ் தேசியம் பேசணும் எதாவது நீங்கள் பேசுவதில் உடன்பாடு இருக்குதா புரிதல் இருக்கிறதா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் யாருக்கு எதிராக பேசுனீங்க நீங்கள் அப்போ கலைஞர் தமிழர் இல்லை அவருடைய மகன் தமிழர் ஐட்டரா கேள்வி வருது இல்லை கலைஞர்கள் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லி சீமான் கூட நின்று போ போராட்டக்களம் கண்டவர் சிறை கண்டவர் நீங்கள் இப்போ அவரோட மகன் தமிழர் ரைட்டரா இந்த கேள்வி வரும்ல அப்போ புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள் தயவுசெய்து இல்லைன்னா இல்லைங்க எனக்கு வந்து திமுக தான் பிடிச்சிருக்கு திமுக கட்சியின் மீது தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் திமுகவை ஆதரிக்கிறேன் தாராளமாக உங்களை ஆதரவை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது திமுக மீது எங்களுடைய விமர்சனம் இருக்கும் ஆனால் பேசப்படாத ஒரு கருத்தை தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறார்கள் இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அப்படிலாம் பேசுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் வேறு யார் பதிவு பண்ணுறா திமுகவரம் கூட இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணாரா இல்லையா ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல எங்களுடைய மதத்தை இந்து மதம் திருடி வைத்திருக்கிறது புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம் ஐயனாரை நாங்கள் கும்பிடுறோம் கருப்பு சாமியை நாங்கள் கும்பிட்றோம் முருகனை நாங்கள் கும்பிடுறோம் சிவனை நாங்கள் கும்பிட்றோம் அம்மன்களை நாங்கள் கும்பிட்றோம் இந்த மாதிரி பல தெய்வங்களை நாங்கள் கும்பிடுறோம் இந்த தெய்வம்லாம் எங்கள் மதத்தோடைய தெய்வங்கள் என்று சொல்லி ஹிந்து மதம் எடுத்துக்கொள்கிறது நாங்கள் கும்பிடும் வழிபாடு முறைகள் வேற இவர்கள் கும்பிடும் வழிபாடு முறைகள் வேற அப்போ நாங்கள் அது மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படுத்துகிறோம் இங்கே பாருப்பா ஐயனாரை நீ கும்பிட்ற நீயே சாமி கும்பிட்ற நீயே படையல் போடுற மணி ஆட்டுற பூஜை செய்கிற சாமி உனக்கு அருள் வருதுன்னு நம்புகிற கருப்பை சாமியை போகிற நீயே கெடா வெட்டுற நீயே சாமி கும்பிட்ற கும்பிடற நீயே தொடுற படையில் நீயே போடுற உனக்கு அருள் வரும்னு நம்புகிற இப்போ அதே இதை நீ சிவனுக்கும் முருகனுக்கும் பண்ணால் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களே யாராவது பண்ணிட்டு தானே இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்களில் பிராமணர் அல்லாத வழிபாட்டு முறைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது யாராவது மருத்துவமா அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழர்களுடைய வழிபாட்டு விடயங்களை வந்து நாங்கள் விட்டுட்டு வரக்கூடாது நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன்னா நான் வந்து நான் சாமி எல்லாத்தையும் கும்பிட மாட்டேன்னு நான் நாத்திகனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு நான் என் முருகனை கும்பிட்டுக்கிட்டு நான் சிவனை கும்பிட்டுட்டு கூட ஒரு இஸ்லாமியரை சகோதரனாக என்னால் கருத முடியும் இதுதான் தமிழர்களுடைய உளவியல் ஆனால் நீங்களே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா இந்த மத கடவுளெல்லாம் திட்டிட்டு உங்களை ஆதரிச்சா அவரை உங்களுக்கு பிடிக்கும் இதுதான் மதவாத சிந்தனை இந்த மதவாத சிந்தனை உங்களுக்கு இருக்கா நீங்கள் நாத்திகர்கள் பக்கம் எப்படி போய் உட்கார முடியுது உங்களால் இறை மறுப்பாளர்கள் பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு இறையை வேண்டி கொண்டிருப்பவர்கள்ட்ட வந்துட்டு எதிராளிகள் போல பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியல இது மதவாத சிந்தனை இது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு உரியான மதவாத சிந்தனை தான் இது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களால் நாங்கள் கடவுளை கும்புறோம் அது உங்களுக்கு பிரச்சனையா நாங்கள் கடவுளை கும்பிட்டாவே நாங்கள் வந்து ஹிந்துத்துவாதிகள் ஆர்எஸ்எஸ் கைகூலிகள் என்று நீங்கள் நம்புனா நீங்கள் தாராளமாக நம்பிக்கொள்ளுங்கள் அது உங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை பரப்பியவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன்னு பேசிட்டு மறுபக்கம் நபிகள் நாயகம் இறை தூதர் அப்படின்னு பேசுகிறது சரி என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் தாராளமாக நம்பிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் இந்த பக்கம் ஒரு நாக்கு அந்த பக்கம் ஒரு நாக்கு என்று இரட்டை நாக்கோடு ஒரு பாம்பாக நீங்கள் இருக்கலாம் தமிழர்கள் அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரு இறை வழிபாடு இருக்கிறது உங்களுக்கு ஒரு இறை வழிபாடு இருக்கிறது எங்களுடைய இறை வழிபாட்டை நாங்கள் பின்பற்றுகிறோம் நாங்கள் வளர்க்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சீமான் அவர்கள் வேல் தூக்குறாரு சீமான் அவர்கள் காவடி எடுக்கிறாரு இதெல்லாம் ஏன் உங்கள் பிரச்சனை அவருக்கு தோணுது அவர் எடுக்கிறாரு நீங்கள் வந்து தொழுகை செய்யக்கூடாது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் அது வேற அவர் அவரோட வழிபாட்டை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை உடனே இதெல்லாம் வந்து பாருங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பண்ணுது ஏன் வே ஊரில் மற்றவங்களாம் இதை பண்ணி நீங்கள் பார்க்கவே இல்லையா கோயிலுக்கு போய் எத்தனை பேர் போகிறாங்கன்னு தெரியுமா எல்லாருமே ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரங்களா அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குங்க அப்படின்னா வந்து பாஜக ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஆல்ரெடி அதுதாங்க அதிகம் அவங்க கட்சி தான் இருக்கலே பெரிய கட்சி சாமி கும்பிட்றோம்னா பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன்னு நீங்கள் நம்புனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சி இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும் பழனி முருகனுக்கு விழா எடுக்கும்போது போய் பாருங்கள் ஒவ்வொரு கோயிலையும் விழா காலங்களில் போய் பாருங்கள் எல்லாம் பிஜேபிக்காரங்க தான் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வராங்க சாமி கும்பிட அப்படி தானே என்ன மாதிரியான புரிதல் அடுத்த ஒரு விஷயம் சொல்றீங்க வந்தேரின்னு சொல்றாங்க வந்தேரின்னு சொல்றாங்க ஆமா இங்க இந்த மண்ணுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆதிக்க பேரில் வருவர்களை வந்தேரின்னு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க அவர்களே வந்தேரிகள் தான் சொல்றோம் இல்லை இப்போ அமீர் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வந்தேரின்னு நீங்கள் கோபடுறீங்களா பாலஸ்தீனத்திற்கு யூதர்கள் யார் இதுக்கு மட்டும் அமீர் அவர்கள் பதில் கொடுக்கணும் இதை நீங்கள் பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேரின்னு பேசலாமா பேசாமா நீங்க முடிவிடுங்க பாலஸ்தீனத்திற்கு யூதர்கள் யார் அமீர் அவர்களே பதில் கொடுங்கள் இந்த ஒரு லைனில் நீங்கள் பதில் கொடுங்க அது என்ன பாலஸ்தீனத்துக்கு ஒரு அரசியலை நீங்கள் பேசுவீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியலை பேசுவீங்க இப்போ பாலஸ்தீனத்தில் யூதர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் சிறுபான்மையாக இருந்த யூதர்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை மறுக்கிறார்கள் இது உலகளாவிய பிரச்சனை பேசுகிறீங்க வந்தேறி யூதனை வெளியேறுன்னா கொண்டு தான் இருக்கிறீர்கள் இந்த பக்கம் வந்துட்டு ஏன் இப்படி இந்த இரட்டை நிலைப்பாடு இத்தனைக்கும் அவங்க யூதர்கள்லாம் வெளியில் போகணுன்னு பேசுகிறீங்க இப்போ நாங்களாம் அதெல்லாம் பேசவே இல்லை தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்கு கன்னடரையோ மலையாளியோ வெளியில் போங்கன்னு எந்த தமிழ் தேசிய அதே இது வரைக்கும் பேசுனது அவர்களுக்கான உரிமையை பெற்றுக்கொண்டு தமிழர்களுக்கான உரிமையும் சரிவர பெற தான் எங்களோட கருத்து இதை திரும்ப திரும்ப ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கீங்களே உங்கள் நோக்கம் என்ன இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே எந்த கட்சி மறைமுக யூத அரசியலை பற்றி பேசியது எந்த இயக்கம் எந்த கொள்கை கொண்டவர்கள் அதை பேசுறாங்க எல்லாரும் எங்களை கோமாளி முட்டாப்பைய என்ன சீக்ரெட் சொசைட்டின்லாம் அவனு இருக்கா என்னப்பா இலும் நாட்டின்னு சொல்ற பைத்தியகாரம்னாட்டு பேசுற யூதர்கள் தான் உலக தாழ்றாங்களா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு கட்டுக்கதை முட்டாப்பையிலு லூசு பயலன்னு சொல்லி அத்தனை பேர் திட்டுனாலும் இல்ல இல்ல உலகத்தை யூதர்கள் தான் ஆள்கிறார்கள் அவர்கள் இஸ்லாமியர்களை தொடர்ச்சியாக தீவிரவாதிகளாக கட்டமைக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல மாறாக ஒரு சில இயக்கங்களுக்கு இவர்களே வந்து ஆயுதங்களை கொடுத்து உருவாக்கி விடுகிறார்கள் அவர்களும் உண்மையான இஸ்லாமியர்கள் அல்லன்னு சொல்லி தொடர்ச்சியாக உலக அரசியல்ல இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்களையும் துயரங்களையும் பேசக்கூடிய கருத்தியலாளர்கள் யார் அமீர் அவர்கள் பதில் சொல்லுங்க திமுக காரண பேசிக்கிட்டு இருக்கான் காங்கிரஸ் காரனா பேசிக்கிட்டு இருக்கான் தமிழ் தேசியவாதிகள் பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் முட்டாளும் உங்கள் கூட நீங்கள் உங்கள் கூட இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை இந்த திராவிடம் பேசுகிறவன் பேசுவண்ணா எங்கே பேசுகிறாங்க யூத பயங்கரவாதிகள் யூத பயங்கரவாதிகள் ரகசியம் அறிக்கைங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து அவன் பேசிடுவானா சீக்ரெட் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது உலகம் முழுக்க யூதர்கள் இருக்கிறார்கள் எவனா பேசுவானா இன்றளவும் இந்தியாவை யூதர்கள் தான் ஆண்டு கொண்டீர்கள் எவனா பேசியிருக்கண்ணா இத்தனையும் தமிழ் தேசியவாதிகள் தானே பேசும் அந்த அடிப்படை உணர்வு உங்களுக்கு இருக்கா இது சந்தேகமா இல்லை வெறுப்புணர்வா அப்போ அமீர் அவர்கள் தயவு செஞ்சு நிதானம் அடைந்து ஒரு கருத்து யாரால் எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை சரிவர ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது அதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது நமக்குள்ளே நம்ம அடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லாத சர்ச்சைகள் தேவையில்லாத விவாதங்கள் நீங்கள் போய் பேட்டி கொடுக்குறீங்க ஒன்று யாருக்கிட்ட பேட்டி கொடுக்குறீங்கன்னா ஒரு இந்துத்துவ சிந்தனையாளர்கிட்ட போய் நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க தமிழ் தேசியத்தை எதிர்த்து அடுத்து ஒரு திராவிட தரப்பு ஆளர்கிட்ட போய் நீங்கள் போய் பேட்டி கொடுக்குறீங்க அதுவும் தமிழ் தேசியத்தை எதிர்த்து அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு நாத்திகவாதியாக இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை மட்டும் இல்லை தமிழர்களே பல இடங்களில் இழிவுபடுத்திகிட்டு போகிறவர் விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்தியவர் நீங்கள் அந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக நின்று சிறை போனவர் எந்த இடத்துல போய் நீங்கள் கைகோக்குறீங்க எந்த இடத்தோடு நட்பு பாராட்டுறீங்க சில இடங்களில் நட்பு யாரோடு நீங்கள் பாராட்டுகிறீர்கள் என்பது மிக முக்கியம் உங்கள் குரான் என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை தீயவர்களுடைய நட்பு அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு தீயவர்களுக்கு துணை செல்வது அவருடைய பாவத்தில் பங்கு கொள்வது இப்போ நான் கேட்குறேன் இந்த என்எல்சி நிறுவனத்திற்காக அந்த மக்களுடைய நிலங்களெல்லாம் பறித்து அந்த பயிர்கள் எல்லாத்தையும் நாசம் செய்கிறாங்களே அல்லாவுக்கு இது பிடிக்குமா இல்லை ஏசு கிறிஸ்துக்கு இது பிடிக்குமா பதில் சொல்லுங்கள் அதை எதிர்த்து தமிழர்கள் போராடி வருகிறார்கள் பாமக போராடுது நாம் தமிழர் கட்சி போராடுது தமிழ் தேசியவாதிகள் போராடுறாங்க எதிர்த்து கருத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் இது ஒரு பாவ செயல் காட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை சுட்டு கொன்னதாக இருக்கட்டும் ஒரு இரண்டு பெண்களை கூட்டிகிட்டு போய் நிர்வாணம் படுத்தி விசாரணைங்கிற பேர் ஆந்திர காவல்துறை அதிகாரிகள் பண்ணிய டார்ச்சர் இதெல்லாம் பாவம் தானே இந்த பாவங்களை கண்டும் காணாமல் அதற்கு இந்த பாவங்களுக்கு துணை போகக்கூடியவர்களை அல்லாவும் இயேசுவும் மன்னிப்பார்களா பதில் சொல்லுங்கள் அல்லாவும் இயேசுவும் மன்னிப்பார்களா அவ்வாறு பாவத்துக்கு துணை போகக்கூடிய இந்த கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் தேவனின் பிள்ளையா சாத்தானின் பிள்ளைகளா <devrait> இந்த கேள்வியில் என்ன தவறு இருக்கு இதை கேட்டதுக்கு எடுத்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு இது எங்களுக்கு எதிராக பேசிட்டீங்க எங்களுக்கு எதிராக பேசிட்டீங்க தப்பு உங்களை நீங்கள் சொல்கிறீங்கள திமுக இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டா பேசுமா இஸ்லாமியர்கள் எல்ஜிபிடிக்கு ஏற்றுக்குவீங்களா இந்த திமுகவை சார்ந்த மிக 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 முக்கிய அடுத்த முடிசூடா மன்னனாக வளம் வந்து கொண்டிருக்கவருடைய மனைவி எல்ஜிபிடிக்கு அஜெண்டாவில் போய் கலந்துக்கிட்டாங்க தெரியுமா தெரியாதா அமீர் அவர்களே நீங்கள் யாரோடு கரம் பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தஜாலோடு கிறிஸ்தவர்களே நீங்கள் சாத்தானோடு கரம் கோர்த்து கொண்டிருக்கிறீர்கள் திமுகவுக்கு ஆதரவு செய்வதன் மூலமாக திமுக லெப்டிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு இயக்கம் லெப்டிஸ்ட் புரொபகெண்டா உலக அளவில் என்னென்ன ப்ரொபகெண்டாக்களை செய்கிறதோ அத்தனையும் இங்கே அவ்வாறே வந்து வாமிட் எடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திமுக இன்னைக்கு உலக அளவில் லெஃப்டிஸ்ட் புரொபகெண்டா எந்த அளவுக்கு தவறாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள் தமிழ் தேசியம் என்பது லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கிடையாது இது ஒரு தேசியவாதம் ஒரு இனவியல் சிந்தனை இந்த மண்ணுடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகளை காக்க வேண்டிய சிந்தனை நாங்கள் வந்து எல்ஜிபிடிக்கு சப்போர்ட்டாக போகிறது நாங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக போகிறது இதுக்கு சப்போர்ட்டாக போகிறது அப்படின்லாம் நாங்கள் போயிட மாட்டோம் எங்கள் மக்களுக்கு எது சரியோ அதை மட்டும் தான் நாங்கள் யோசிப்போம் அதனால மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாரை ஆதரிக்கிறீர்கள் யாரை எதிர்க்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை காக்க விரும்புகிறவர்களை நீங்கள் எதிர்த்து கொண்டு உங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் உங்களை மறைமுகமாக அழிக்க துடிப்பவர்கள் எல்லாம் நீங்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மூலமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை மனசில் வச்சு சரியான நபரை அது இவர் அவர் நான் சொல்ல விரும்பலை யார் பேசுவது சரி என்று தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்கள் தேர்தலில் இருக்கக்கூடியவர்களை பாவம் செய்யாதவர்கள் யார் அவர் பெரிய ஆளாக கூட இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு நீங்கள் போடக்கூடிய வாக்குகளால் அவர் வெற்றி பெறாமலும் கூட இருக்கட்டும் ஆனால் சரியான நபர் என்று உங்கள் மன தூய்மையோடு ஒருவரை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் இதன் இவருக்கு நம்ம வாக்கு செலுத்தினால நமக்கு என்ன பிரச்சனை என்ன நமக்கு நல்லது நடக்கப்போகுது இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த உளவியல்ல போகாதீங்க எல்லாரும் இந்த உளவியல் நீங்கள் எடுக்க எடுக்க தீயவர்கள் தான் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல ஸோ நல்லவர்கள் வரும் பொழுது அவர்களை ஆதரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை கற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றால் இழப்பு கடைசியில் நமக்கு தான் இங்கே அழிவு வரும்பொழுது இவர் கிறிஸ்துவர் இவர் இஸ்லாமியரு இவர் வந்து முருகன் கும்புடுறாரு அப்படிலாம் யாரும் இங்கே பார்த்து அழிவு வராது அழிவு என்பது வந்தது என்றால் எல்லாருக்குமே தான் அழிவு பாதிப்பு என்று வந்தது என்றால் எல்லாருக்குமே தான் பாதிப்பு தமிழர்கள் ஒன்றும் வந்து அப்படியே எல்லாம் அப்படி பாதுகாத்துட்டு அப்படிலாம் இல்லை தமிழர்கள் ஒருபொழுதும் நீ சொல்கிறேன் ஆயிரக்கணக்கான வன்முறைகள் தமிழர்கள் மீது கட்டவிழ்க்கப்படும் பொழுதும் கூட எந்த ஒரு தமிழரும் அப்பாவிகள் மீது வன் வன்முறையை வந்து கட்டவிழ்க்க மாட்டார்கள் அவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழர்களே இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நல்ல தமிழனும் இந்த வேலையை செய்ய மாட்டான் அப்பாவிகள் மீது அவர்களுக்கு அந்த வன்மமோ கோபமோ ஒருபொழுதும் வராது அதிகாரத்துக்கு எதிராக உயிரை கொடுத்து போராடுவானுங்க ஆனால் ஒரு அப்பாவி மக்களை வந்து பளிதீர்ப்பதோ தீர்ப்பதோ அப்பாவி மக்களை போய் பிரச்சனைக்கு உள்ளாக்குவதோ தமிழர்களுடைய நோக்கமாக இதுவரை இருந்ததில்லை வரலாற்றை எடுத்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்போ இந்த விடயத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்கள் கொடுக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் என்னென்று பாருங்கள் அவர்கள் நோக்கம் அவருடைய செயல்பாடு சரியாக இருக்கிறது என்றால் அதை நீங்கள் நம்புங்கள் ஒரு விஷயம் கட்டாகி வெட்டி ஒட்டி வருது அப்படின்னா அவர்கள் அவ்வாறு பேசக்கூடிய நபரா அப்படிங்கிறத கொஞ்சம் சிறிது நேரம் டைம் கொடுத்து ஆய்வு செய்யுங்க அவர் அப்படி பேசுகிற ஆளா அவரோட செயல்பாடு அப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு கொஞ்சம் இடமோட கற்றுக்கொள்ளுங்கள் அது இடமோட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவ்வாறு தவறாக சித்தரிக்கப்பட்டு பொய்கள் என்பது தான் பரப்பப்படுங்கிறது என்னுடைய கருத்து மிக்க நன்றி பாரி மிக்க நன்றி